பத்திரிகையாளர்கள் மட்டும் கிடையாது, எல்லா தரப்பு மக்களையும் அவங்க தலைவர்கள் இப்படி தான் பார்ப்பாங்க. ஒரு குழந்தையை கொலை பண்ணிட்டாங்கலாம், தீண்டாமை வன்கொடுமையில் இறந்து போச்சுன்னா அவங்க தலைவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நாய்க்குட்டி கூட இறந்து போயிருக்கு காரில் அடிபட்டு, நாங்கள் அப்படி தான் பார்க்குறோன்னு சொல்லுவாங்க. ஒரு கற்பழிப்புன்னா, ஒரு வன்கொடுமைன்னா, அது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான், அது வந்து புதுசாக நடக்கலன்னு சொல்லுவாங்க. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு முதலமைச்சர் சொல்லுகிறார், அத்ராஸில் ஒரு பொண்ணை வன்புணர்வு செய்து வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறார்களே, இதற்கு என்ன பதில்னா, தாக்கூர் மக்கள் எல்லாம் இப்படி தான் இருப்பார்கள், பார்த்து தான் நடந்து கொள்ள வேண்டியது, பாஜகவுடைய கலாச்சாரம், ஆர்எஸ்எஸ்ஸின் கலாச்சாரம் இப்படி தான் பேசுவாங்க. நாங்கள் வன்கொடுமைக்கெல்லாம் எதிரானவங்க என்று சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை, நாங்கள் அதை ஆதரிக்கவில்லை, எதிர்ப்பவர்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கி காலையில் ஐஐடியில் ஒரு போராட்டம் பண்ணோம், நாலு கேட் இருக்குது, ஒரு கேட்டு வந்து தீண்டாமை சுவர்னு எழுப்பியிருக்காங்க. எதுக்காக எழுப்பியிருக்காங்க? ஐஐடி எங்கள் ஆட்சியால் கொண்டு வரப்பட்டது, காங்கிரஸ் பேரியக்கத்தால் கொண்டு வரப்பட்டது ஐஐடி நிறுவனம். காலங்காலமாக 60 ஆண்டுகளாக அந்த ஐஐடியில் கிருஷ்ணா கேட்டுன்னு ஒன்று இருக்குது, அந்த கேட்டை இவங்க ஆட்சிக்கு வந்த பேர் 2 ஆண்டுகளில் அடைக்கிறாங்க. எதுக்கு அடைக்கிறாங்க? டாக்டர் மன்மோகன் சிங் ரைட் டு எஜுகேஷன் எல்லாருக்கும் கொண்டு வந்தார், கல்வி உரிமை 3 கிலோமீட்டரில் கொடுக்கணும், இதை அடைச்சிட்டாருன்னா அந்த பகுதி மக்கள்லாம் 5 கிலோமீட்டர் சுற்றிட்டு வரணும்னுட்டு எஜுகேஷனை மறுக்க, கல்வியை மறுக்கிற ஒரே கட்சி பாஜக. இது வரைக்கும் ஏன் அண்ணாமலை அங்கே போகல? எல்லா கட்சி கம்யூனிஸ்ட் போகுது, விடுதலை சிறுத்தைகள் போகுது, காங்கிரஸ் பேரியக்கம் அங்கே போராடிட்டு இருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லியிருக்காங்க. அண்ணாமலையை போக சொல்லுங்களாங்க, நீதிக்காக போராட சொல்லுங்கள், மக்களுக்காக போராட சொல்லுங்கள். ஆக பாஜக என்பது ஒரு பாசிச கட்சி என்பது மீண்டும் மீண்டும் நிரூபித்து வருகிறார்கள். அதனுடைய தொடர்ச்சி தான் பத்திரிகையாளர்களை நான்சென்ஸ் என்று சொல்வது. இல்லை, கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. அவர் என்ன, யாரை ஒன்றாலும் ஏதாவது பேசிட்டு போயிட முடியுமா? எங்கே தான் சந்திரமண்டலம் தான் இருந்தார், அவரும் சாதாரண ஆட்கள் தானே, எங்கேருந்து வந்தார், எப்படி வந்தார், எல்லாருக்கும் தெரியும். அரசு பார்த்துட்டு இருக்காங்க, சட்ட ஒப்பீனியன்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, லீகல் ஒப்பீனியன் வந்த பிறகு நடவடிக்கை எடுப்பாங்க. யாரை ஒன்றாலும் பேச முடியுமா? அவர் வாயில் வந்த மாதிரி பேச முடியுமா? எங்கேருந்து வந்தார் அவர்? காங்கிரஸ் பேரியக்கன்றத ஃபஸ்ட்டு படிக்க சொல்லுங்கள். அவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற நபர்கள் வந்து பாஜக ஆதரவு சொல்லிட்டு கணிசமான அளவு வந்திருக்காங்க. உள்ளாட்சி தேர்தலில் பாஜக வந்து அங்கே ஜெயிச்சு கன்னியாகுமரியில் காங்கிரஸ்க்கு பின்னடைவாக இருக்குமா? ஏன்னா ஏற்கனவே உங்களுடைய எம்பி மறைந்த எம்பி ஒருத்தர் இருக்காங்க, அதுக்கப்புறம் இன்னொரு எம்பி இருக்காங்க. இது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலையோ சட்டமன்ற தேர்தலையோ காங்கிரஸ்க்கான பின்னடைவாக இருக்குமா? ஒருபோதும் கிடையாது. கன்னியாகுமரி என்பது காங்கிரஸ் உடைய எஃகு கோட்டை, அதை யாரும் தகர்க்க முடியாது. இந்தியா முழு ஒரு குரல், எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அந்த பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று எல்லோருக்கும் எதிர்பார்ப்பு. உத்தரப்பிரதேசத்தில் அது எங்கள் காங்கிரஸ் கமிட்டி தான் முடிவு பண்ணும். ரைட், தேங்க்யூ.